அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கடந்த வகுப்புல யாரு 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 என்ற பாடம் நம்ம கற்றுக்கொண்டோம்ல, அதுல சில கேள்விகள்ல கூட கேட்டேன்ல, ஞாபகம் இருக்கா? இன்று அந்த பாடத்துல உள்ள கடின பதம் பிரித்தெழுது நாம இப்போ கற்றுக்கொள்ள போகிறோம். கடின பதம் முதலாவது வார்த்தை வண்ணம். வண்ணம், வண்ணம்னா ஆங்கிலத்துல கலர்னு சொல்லுவோம், தமிழ்ல இன்னொரு வார்த்தை நிறம். வண்ணம், நிறம், வண்ணம். வ வண்ணம். அடுத்த வார்த்தை நிறம். முதல்ல சொன்னது போல தான் நிறத்தோட இன்னொரு வார்த்தை வண்ணம். நீ ர இம், நிறம். மூன்றாவது வார்த்தை இயற்கை. இயற்கை, இயற்கை. இயற்கை என்னன்னா நேச்சுரல்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல, இயற்கை. நான்காவது வார்த்தை செயற்கை. செயற்கை, செயற்கை, ஆர்டிபிஷியல்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அடுத்தது நம்ம பிரித்தெழுதுக பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வெறும் பொருளும் எதிர்ச்சொல்லும் பார்த்தோம், இப்பொழுது பிரித்தெழுதுக நம்ம பார்க்க போறோம். பாருங்க, கற்று கொடுத்தது, இதை என்ன பண்ணணும், நம்ம பிரித்து எழுதணும். கற்று கொடுத்ததை பிரித்து எழுதும் போது கற்று கூட்டல் கொடுத்தது, அந்த இடத்து நடுவில் இக்கு வருதுல்ல, அந்த இக்கை நம்ம என்ன பண்ணிடணும், எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இங்கே வந்து ஒரு கூட்டல் குறி போடணும். கற்று கூட்டல் கொடுத்தது. அடுத்தது பாருங்க, முத்து சிப்பி. முத்து கூட்டல் சிப்பி, அந்த இச்சை எடுத்துட்டு அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒரு கூட்டல் குறி போடணும். முத்து சிப்பி, முத்து கூட்டல் சிப்பி. கடந்த வகுப்பில் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம், இப்போ உயிர்மெய் எழுத்துக்களை நாம் பார்க்க போகிறோம். க டு ந, க ஞ, ச ஞ, ட ந, த ந, ப ம, ய ர, ல வ, ர ள, ர ந. நன்றி பிள்ளைகளே.